ஹே காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செனாகுனியும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 கத்திரிக்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு பூண்டு இஞ்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் ஆட் பண்ணலாம். நீங்கள் எங்கிட்ட இப்போதைக்கு கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. 4 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். இது வந்து காஞ்ச எறா, சின்ன எறாலையே வந்து காஞ்ச எறா. இது பேர் செனாகுனி சொல்லுவாங்க. இது வந்து நான் ஒரு கை அளவு எடுத்திருக்கேன். அதுவே போதும் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு. இது என்ன பண்ணணும்னா, தண்ணியில் போட்டு ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துடணும். நான் வந்து எப்படி வாஷ் பண்ணுவேன்னா, வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெடிக்கட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிவிடுவேன். ஸோ தட் இது அப்படியே கரைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணணும், ஏன்னா இதில் கொஞ்சம் மண்ணுலாம் இருக்கும். 3 டைம்ஸ் வாஷ் பண்ணுறதால அந்த மண்ணுலாம் போயிடும். இப்போது இதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாம். சும்மா இந்த மாதிரி அலசி எடுத்தால் போதும். இப்படி அலசும் போதே மண்ணெல்லாம் கீழே அடியில் தங்கிடும். இப்போ இந்த செனாகுனி பொரியலை வந்து நான் இந்த மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த மண் சட்டி நல்லா காஞ்ச உடனே இதில் தேவையான அளவு நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். கடலெண்ணெயில் தான் நான் இந்த பொரியலை செய்ய போகிறேன். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே இதில் வந்து தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம். இதிலே வந்து காஞ்ச மிளகா 1 கிள்ளி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணலாம். பச்சை மிளகா போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். எப்பயுமே ஒரு மண் பாத்திரத்தில் பண்ணும்போது நம்ம செய்கிற டிஷ் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது இதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த இஞ்சி பூண்டு வந்து நான் பேஸ்ட்டாக அரைக்கலை, ஒரு துருவுறதை வச்சு நல்லா துருவிட்டேன். ஸோ அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி ஃப்ரிட்ஜிலலாம் நான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணது கிடையாது. அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி ஒரு துருவுறதை வச்சுருக்கேன். இதிலே வந்து அப்பப்போ துருவி துருவி நான் போட்டுப்பேன். ஸோ வந்து அது நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு போட்டு வதங்கின உடனே இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம இதில் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு வதக்கணுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எப்பயுமே வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுவாங்க சில பேர். அதுக்கு பதில் இந்த மாதிரி நல்லா கொத்தமல்லியை போட்டு வதக்கினா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். தக்காளிலாம் நல்லா வதங்கின உடனே இப்போ இதில் கத்திரிக்காய் ஆட் பண்ணி வதக்கிடலாம். இப்போ வந்து இதில் முருங்கைக்காயும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வதக்கிடலாம்.
இப்போ இதிலே வந்து குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த காஞ்ச பொடி எறாவை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் இந்த காஞ்ச பொடி எறா இதெல்லாம் வந்து சேர்ந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ் இது. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்க போகிறேன். ஸோ தட் இதை வந்து சாப்பாட்டுக்கும் ஒரு கிரேவி மாதிரி கூட நம்ம ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும்னா தண்ணி வந்து கம்மியாக ஊற்றினா போதும். தண்ணி ஆட் பண்ணி முடித்த உடனே ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு இது எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காயெலாம் வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணோன்னா நல்லா வந்து ஃப்ரையாக ஒரு பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடலாம். இது வந்து சாப்பாடு சப்பாத்தி இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் இடியாப்பத்துக்கு கூட இது நல்லா தொட்டு சாப்பிடலாம். இடியாப்பம் ஆப்பம்க்கெலாம் கூட இது ஒரு நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். இப்போது நல்லா சுட சுட சாப்பாட்டில் இந்த கிரேவியை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் மண் பாத்திரத்தில் பண்ணுறது எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயிலில் அனுப்புங்க. என்னோடய இமெயில் அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.